ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து வீக் சிக்ஸில் வந்து செஞ்ச பாலாட பொட்டலம் மெயின் கோர்ஸுக்கு. ஸோ பாலாட ரெசிபி நீங்கள் ஃபெமிலியராக இருப்பீங்க, ஏன்னா நான் யூடியூப் சேனல்லேயே அடிக்கடி காணிச்சிருக்கேன். வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து இந்த பாலாடை பண்ணிவிடுவோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் முட்டை ரோஸ்ட்டும் தான். அடிக்கடி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேப்பிளான டிஷ்ஷு. ஸோ இதுக்குள்ளாடி சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து ஸ்டஃப் பண்ணோம். அதுக்கப்புறம் அடியில் வந்து ஒரு வெங்காய தொக்கு இருக்குது, சைடில் வந்து இட்லி பொடி மாதிரி ஒரு டஸ்டிங் மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ இதுதான் நாங்கள் வந்து மெயின் கோர்ஸ்க்கு வந்து செஞ்ச டிஷ்ஷு பாலாடை பொட்டலம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எனக்கு வந்து அங்கே வந்து நான் ஃபேஸ் பண்ண ட்ரபிள் என்னென்னா, ஆக்சுவலி இந்த இட்லி பொடிக்கு வந்து பீனட் பவுடர் வந்து தட்டணும்னு நினச்சேன், பட் பீனட்ஸ் இல்லை. அதனால் அதுக்கு பதில் பொட்டுக்கடலை வந்து யூஸ் பண்ணி இட்லி பொடி பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பாலாடை வந்து யூஸ்வலாக நான்ஸ்டிக்கில் தான் பண்ணணும். நான்ஸ்டிக் தவா இல்லைனா ஃப்ரைங் பேன் வேணும், ஆனால் அங்கே நான்ஸ்டிக்கே இல்லை. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரே ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் வந்து ஒரு பிரியாணி குண்டா மாதிரி அதுக்குள்ளதான் இருந்து அதுக்குள்ள இந்த பாலாடையே பண்ணோம். ஸோ ரொம்ப என்ன சொல்ல, எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறேன். வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த பர்டிகுலர் ரெசிப்பியில் வந்து 4 கம்பனன்ட்ஸ் இருக்குது. பாலாடை, அதுக்கப்புறம் உள்ளே உள்ள சிக்கன் கீ ரோஸ்ட், அதுக்கு கீழே இருக்கிற வெங்காயம் ஆனியன் தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் இந்த பொடி ஐட்டம், இந்த பொடி. ஓகே, நாங்கள் வந்து அந்த பாலாடை பொட்டலத்துக்கு பேஸில் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் டொமேட்டோ தொக்கு ஒன்று பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி அரைச்சி, தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், இதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தொக்கு பண்ணிடலாம். ஆயிலில் கருவேப்பிலை கொஞ்சமாக சோம்பு, ஸோ அது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா என்ன சொல்ல, லைட்டாக அந்த லைட் கோல்டனாக குக் ஆகி வர்ற வரைக்கும் இதை வந்து சாட்டே பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் வந்து நல்லா சாஃப்டாக கேரமலைஸ் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடர், நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு மட்டும், ஏன்னா இதில் வந்து எனக்கு பெருசாக ஸ்பைஸ் தேவையில்லை, அதனால் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மல் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணலாம். பட் இந்த இதே அந்த பச்சை மிளகாவில் உள்ள காரமே இதில் வந்து நல்ல காரமாக தான் இருக்கும். ஸோ சில்லி பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணுங்க. தக்காளி ஆட் பண்ணி அதை நல்லா கம்பைன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். நம்மளோட ஆனியன் தக்காளி தொக்கு வந்து லோ ஃப்ளேமில் கடந்து நல்லா குக் ஆகி எப்படி சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இதில் உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு வேணுன்னா உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெல்லம் வேணுன்னா வெல்லம் போட்டுக்கோங்க. நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், என்னோடய பச்சை மிளகாய் வந்து நல்ல காரம், அதனால் நல்ல என்ன சொல்ல, நல்ல ஸ்பைஸியாக இருக்குது. நம்மளோட கீ ரோஸ்ட் வந்து அந்தளவுக்கு காரம் இருக்காது, அது வந்து லைட்டாக ஒரு புளிப்பு இனிப்பு கலந்து இருக்கும். இந்த தொக்கு வந்து நல்ல காரமாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து இந்த தொக்கு வந்து நல்ல சுருண்டு வரணும். ஓகே, ஏன்னா இதுதான் நம்மளோட பாலாடை பொட்டலத்தோட பேஸ். நீங்கள் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி வரலை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு 2 பல்ஸ் விட்டுக்கலாம், ஒரு சட்னி மாதிரி. ஆனால் ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது, ஏன்னா வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தால் நல்லா இருக்காது, சங்கியாக தான் இருக்கணும். பட் என்னோடது வந்து நான் குக் பண்ணதுலேயே நல்லா அழகாட்டு சங்கியாக ஆயிடுச்சு, அதனால் நான் இதை இப்படியே விட்டுற போகிறேன். ஓகே, நம்மளோட ஆனியன் தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 1/2 kg கொஞ்சம் கூட வந்து சிக்கன் இருக்குது இந்த பவுலில், நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் தேவைக்கு தக்கன உப்பு. ஸோ மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டாச்சு. ஸோ இது வந்து நம்ம சிக்கன் மேரினேஷன் தான் பண்ணுறோம். ஸோ லெமன் ஜூஸ் புழிஞ்சிருங்க. நான் ஒரு 1/2 லெமன் அந்த அளவுக்கு புழிகிறேன். அதுக்கப்புறம் தயிர். ஸோ தயிர் வந்து அந்த சிக்கனில் உள்ள அந்த ஸ்மெல் ஒன்று இருக்கும் தெரியுமா, அது வந்து போகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து டென்டரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ வந்து இது உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கவர் பண்ணி ஒரு மணிக்கு ஒரு அரை மணிக்கு ஒரு ஊற வச்சுருங்க நீங்கள் ரெடி அடுத்ததை ரெடி பண்ணுற வரைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கீ ரோஸ்ட்டுக்கு வந்து மெயின் வந்து அந்த மசாலா தான். ஸோ இதுக்கு வந்து வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டுமே தேவையில்லை. ஐ மீன் லைக் இஞ்சி பூண்டு தேவை, இஞ்சி அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் தேவையே இல்லை, அந்த மசாலா தான் மெயின். ஸோ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் பிளாக் பெப்பர், ரெண்டு கிராம்பு, ஒரு 6 வரமிளகா வச்சுருக்கேன். ஸோ நான் இதுக்கு தள்ளி கொத்தமல்லி போடணும், முழு கொத்தமல்லி என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி வச்சுருக்கேன். இதை தள்ளி நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுவேன் கலருக்கு வேண்டி. அப்புறம் வந்து அரைக்கும் போது இது கூட வந்து இதை வறுக்கணும், இது எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்சியில் எடுத்துட்டு அரைக்கும் போது கூட வந்து பூண்டு போட்டு அரைக்கணும். ஓகே, ஸோ அது வந்து செய்யும் போது காணிக்கிறேன். முதல் இதெல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு கடாய் மாதிரி, அதில் வந்து நம்ம வரமிளகா, வெந்தயம், ஜீரகம், கிராம்பு, பிளாக் பெப்பர் இவ்வளோத்தையும் போட்டுடலாம். இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கைவிடாமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து நல்லா வறுபட்டாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு மிக்சியில் எடுத்துகிற போகிறேன். ஓகே, ஸோ தீஞ்சிடாமல் தீரதுக்கு முன்னாடி எடுத்துருங்க. ஸோ நான் வந்து அதை எடுத்துட்டேன். நம்ம வந்து வறுத்த மசாலா வந்து கூல் ஆகட்டும். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல், இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயினே நெய் தான். ஓகே, அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த சிக்கனை வந்து போட்டு வதக்கிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கனை லைட்டாக வதக்கி எடுத்துருவோம். அந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருங்க. ஸோ இந்த சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகணும்னு இல்லை, ஏன்னா நம்ம மசாலா போட்டு அதை குக் பண்ணுவோம். ஸோ நல்லா ஒரு 3/4 வந்து குக் ஆகணும். ஸோ எப்பயும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும், அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும், குக் ஆகட்டும். நம்ம சிக்கன் வந்து குக் ஆகிற டைமில் நம்ம வந்து அந்த கீ ரோஸ்ட்டுக்குள்ளே, சிக்கன் கீ ரோஸ்ட்டுக்குள்ளே மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம வறுத்ததை வந்து இதில் போட்டாச்சா, இதில் வந்து கார்லிக் ஆட் பண்ணிடுங்க, நல்ல ஒரு 6-7 பல் கார்லிக்கு. ஸோ நான் ஆக்சுவலி என் பிளாகுக்கும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி வச்சுருக்கோம்ல, அது நான் வந்து கலருக்கு, யூஸ்வலாக நீங்கள் காஷ்மீரி சில்லி இருந்தால் போட்டுக்கலாம், நான் கலர் இல்லா இதில் வராது, அதனால காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். ஓகே, இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி ஸ்மூதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வச்சுருக்கோம் தெரியுமா, அதை நல்லா ஸ்மூதாக அரைச்சாச்சு. ஓகே, ஸோ இதை ஓரத்தில் வச்சுருங்க. நம்ம சிக்கன் குக் ஆனவொடனே இதை வச்சு என்ன பண்ணணுன்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து குக் ஆயாச்சு, ஒரு எவ்வளோ 8-10 நிமிஷம் ஆயிருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துடலாம். ஸோ எப்படி நம்ம வந்து இதை வந்து மசாலா கூட சேர்த்து இன்னும் குக் பண்ணுவோம், அதனால் ரொம்ப ஓவராக குக் பண்ணிட்டோன்னா சிக்கன் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் இந்தளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமே நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு 8 நிமிஷம் குக் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பெரிய பீஸ் சிக்கனு, போனோடி உள்ள சிக்கன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதை நோட் பண்ணிக்கோங்க. சிக்கன் எல்லாத்தையும் எடுத்துருவோம். அண்ட் இந்த ரெசிபி வந்து நீங்கள் நெய்யில் தான் குக் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் மெயின், அதனால் வேறு எதுலேயும் எண்ணெயெல்லாம் ஊற்றிடாதீங்க. இது வந்து கீ ரோஸ்ட்னாலே முழுக்க முழுக்க நெய் தான். ஓகே, இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை வந்து ஊற்ற போகிறோம், அதை குக் பண்ண போகிறோம், அதனால் நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த நெய்யில் வந்து நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த ஃப்ளேவரே. ஸோ சிக்கன் கீ ரோஸ்னா வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வரவே வராது, இதுக்கு வந்து அந்த ஃப்ளேவரே வந்து நம்ம இப்போ அரைச்சி போட்டிருக்குது. அப்புறம் வந்து புளி விட போகிறோம், பூண்டோட வாசனை, இஞ்சியெல்லாம் கிடையாது இதுக்கு. ஓகே, அந்த மசாலாவை நம்ம ஒரு 2-3 நிமிஷம் இதில் வதக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சோம் தெரியுமா, வறுத்து அரைச்ச மசாலாவை போட்டாச்சு. இதுக்கு கூடயே வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கை போட்டுருவேன், போட்டுட்டு இதை வந்து நான் வந்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட போகிறேன். ஏன்னா அந்த இதில் வந்து அந்த பூண்டு வந்து நம்ம பச்சையாக போட்டிருக்கோம்ல, அந்த பூண்டோட பச்சை வாட போகணும், அதுக்கு வேண்டி நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல எண்ணெய் பெரிய நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் ஆட் பண்ணுறது வந்து புளி பேஸ்ட்.
ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் வந்து புளி பேஸ்ட் தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தக்காளி எல்லாம் கிடையாது. ஸோ புளி பேஸ்ட்டாக உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த புளி கரைச்சி ஊற வச்சு கரைச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ புளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 minutes வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருவேன். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம டாமரண்ட் புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த நெய் வந்து சைடில் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டே வதக்கி வச்சுருந்தோம் தெரியுமா, அந்த சிக்கனை வந்து எல்லா லிக்விடோடையும் ஆட் பண்ணிடுறோம். ஸோ உப்பு வந்து நம்ம சிக்கனில் போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக போடுங்க. உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடாமல், அதனால் நான் இப்போ வந்து உப்பு போட போகிறதில்ல. ஏன்னா சிக்கனில் வந்து நிறையவே தான் உப்பு போட்டிருக்கேன். ஸோ கடைசி தேவைன்னா மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இருந்து ஒரு 8-10 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகட்டும். ஸோ இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைனல் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்லம். ஸோ வெல்லம் வந்து அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண வெல்லம் ஒரு டேபிள் ஸ்பூன். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. புளிப்பு உப்பு இல்லைன்னா வெல்லம் ஏதாவது தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அதை வச்சிட போகிறேன். ஸோ பார்க்குறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க, சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது நம்ம சிக்கன் கீ ரோஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஒரு 8 நிமிஷம் போல் இருந்திருக்கு சிக்கன் போட்டதுக்கப்புறம். சிக்கன் கம்ப்ளீட்டாக குக் ஆகியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். நம்மளோட சிக்கன் கீ ரோஸ்ட் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து நான் ஒரு வேரியேஷன் என்ன பண்ணேன்னா போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணேன். ஸோ போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணி சேம் மசாலா, ஏன்னா கீ ரோஸ்ட் மசாலா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சிக்கனை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம இதை வந்து அந்த பொட்டலத்துக்குள்ளாடி வச்சு ரோல் பண்ணணும் பார்த்தீங்களா, அதனால் வந்து சிக்கனை வந்து ஸ்ட்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து சர்வ் பண்ணும்போதும் சரி ஃபில் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக ஸ்ட்ரெட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஸோ நான் ஸ்ட்ரெட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெட் பண்ணி அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட சிக்கன் கீ ரோஸ்ட் ஃபில்லிங். ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த சட்னி பொடி மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன், அதுதான் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் நல்ல மிளகு, ஜீரகம், வரமிளகா இவ்வளவும் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பொட்டுக்கடலை எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இப்போ அதை அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி இதை வந்து கூல் பண்ண விடலாம். ஆனால் அதுக்கிடையில் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருங்க. அடுப்புலேருந்து எடுத்தாச்சு, எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் பொடியோட அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும், அதனால் அடுப்புலேருந்து எடுத்ததுக்கப்புறம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்துடுறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். இது கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பொடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதே சட்னி பொடியில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இது கூல் ஆகியாச்சு. இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சட்னி பொடி பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக ஃபைனாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாலாடை பொட்டலத்துக்கு பாலாடை பேட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அரிசி வந்து ஒரு 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் போல் நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல, அதை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 2 hours ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இந்த மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்மளோட அரிசி நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த அரிசி ஆட் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம ஸ்மூத்தாக அரைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக வடியை அரைச்சிட எடுத்துருங்க. நம்ம பாலாடை பேட்டர் வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டேன். எவ்வளோ ஸ்மூத்தாக அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து ஒரு கப் அரிசி போட்டிருக்கேன்ல, இதுக்கு வந்து ஒரு எக்கு அண்ட் 1 கப் தேங்காய் பால். இதை வந்து கூட 1 கப் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். முட்டையும் இதையும் போட்டு 1 கப் பிளெண்ட் பண்ணிட்டேன். நம்ம பாலாட பேட்டரை ஒரு பவுலில் மாற்றிடலாம். எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும்.
ஸோ ஃபைனலாக இதில் வந்து உப்பு மட்டும் ஆட் பண்ணணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு நான்ஸ்டிக் தவா இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஆயில் வச்சு அதை வந்து நல்லா இந்த பேனில் அப்ளை பண்ணிடுங்க. ஈவனாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ வந்து பேன் வந்து நான் ஹாட்டாக இருக்குது. ஒரு லேடில் அந்த பாலாடை பேட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இதில் ஊற்றிட்டு நல்லா தின்னாக ஸ்வோல் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் இது குக் ஆகட்டும். திருப்பியெல்லாம் போட தேவையில்லை. ஒரு சைடு வந்து குக் ஆகணும். லைட் லிட்ரலி 10 seconds தான் ஆகும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தாலே தெரியும் அது அப்படியே இலகி வரும். ஸோ அதை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ரிமூவ் பண்ணி நான் ஒரு பிளேட்டில் வச்சிடறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பாலாடை வந்து பண்ணணும். டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சத்தை ஊற்றி வேர்ல் பண்ணுங்கள். இது வந்து நேம் வந்து ஏன் பாலாடைன்னு வந்துச்சுன்னா வந்து நம்ம பாலுக்கு மேலே உள்ள ஆடை இருக்குல்ல அந்த அளவுக்கு லேஸாக சாஃப்டாக இருக்கிறதுனால தான் இதோட நேம் வந்து பாலாடை அப்படின்னு வந்துச்சு. ஸோ இதில் நான் ஒரு 2-3 பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி அசம்பிள் பண்ணணும் எப்படி பிளேட்டிங் பண்ணணும் அப்படின்னு காண்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம பாலாடை ரெடி, அப்புறம் கீரோஸ் ரெடி. இந்த பாலாடையை வந்து நான் என்ன பண்ணேன்னா ஆக்சுவலி அங்கே வந்து ஒரு பண்டில் மாதிரி கட்டலான்னு நினச்சேன். ஸோ அது கட்டுறதுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்குல்ல, ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை தான் யூஸ் பண்ணேன். அதனால் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட அந்த க்ரீன் பார்ட்டை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி த்ரெட் மாதிரி வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து அதை டை பண்ண போகிறோம். ஸோ அது வந்து குட்டி குட்டி பொட்டலம் மாதிரி பார்சல்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, கையில எல்லாம் வரைய கூடாது மகாமா. இது கை கிராஃப்ட்மா? ஓ, ஹேண்ட் கிராஃப்டா. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட க்ரீனை வந்து நான் இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இதை ஃபில் பண்ணி நம்ம வந்து ரோல் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பாலாடை பொட்டலம், அதுக்கப்புறம் நம்மளோட ஆனியன் தொக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட சட்னி பொடி இவ்வளோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிளாக் கலர் பிளேட்டில் எந்த அளவுக்கு வந்து அந்த பொடி வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சீவ் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட மஞ்சள் கலர் சட்னி பொடியை டஸ்ட் பண்ணிடலாம் ஒரு சைடு ஓடி. சட்னி பொடியை டஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ கேர்ஃபுல்லாக இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ சட்னி பொடி டஸ்ட் பண்ணிவிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் தொடச்சிருங்க. ஓகே, ஸோ பிளேட்டிங் வந்து அழகாட்டு வச்சாச்சு. இப்போ வந்து பொட்டலத்தை வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து எந்த மாதிரி பிளேஸ் பண்ண போகிறேன்னு வந்து நினச்சிக்க போகிறேன். இதுதான் என்னோடய பிளேட்டிங் ஸ்டைலாக இருக்க போது நான் அதனால் வந்து கீழே வந்து நம்ம தொக்க வச்சிடலாம். Thank you.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பாலாடை பொட்டலம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பார்சல் குள்ளாடி வந்து உங்களுக்கு வந்து சிக்கன் கீ ரோஸ்ட், அது கீழே வந்து ஆனியன் தொக்கு, அதுக்கப்புறம் சைடில் வந்து சட்னி பொடி. சூப்பராக இருக்குல்ல? ஸோ டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.